بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்கின்றான்: வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அல் பைத்துன் நிஅமத்துன் அவ் நிக்மா. நாம் குடியிருக்கக்கூடிய வீடுகள், இல்லங்கள் மகத்தான ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள் கொடை. அந்த அருள் கொடையை இறைவனுடைய அருளை விட்டு எப்படி தூரமாக்கி கொண்டு இருக்கிறோம், இறைவனுடைய அன்பை விட்டு எப்படி தூரமாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சிறிய உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் முஸ்லீம்கள். ஒரு அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக, வணக்கமாக, வழிபாடாக, நன்மையாக கருதப்படும். அது சரியான முறையில் இருந்தால் அல்லாஹும் ரசூலும் கற்றுத்தந்த மாதிரி இருந்தார். அந்த அடிப்படையிலே நாம் வீட்டிலே வசிக்கக்கூடியது கூடும் இபாதத்தை ஆக்க முடியும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. எல்லா மதங்களை விட இது ஒரு பெரிய அல்லாஹுவால் தரப்பட்ட மிகப்பெரிய பாக்கியமான ஒரு மார்க்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம், மாற்று மத நண்பர்கள் எப்படி வசிக்கிறார்களோ, வாழ்கிறார்களோ, நடக்கிறார்களோ, பழகிறார்களோ, அதுபோல் நாம் ஆகிவிட்டால் பத்தோடு பயனொன்னாக சேர்ந்து கண்மணி ரசூலுல்லா சொல்கிற மாதிரி அவங்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்ற அச்சமும் பயமும் என்றென்று நம்முடைய மனதிலே குடியிருக்க வேண்டும். இல்லறத்தை கூட இபாதத்தா ஆக்க முடியும் என்ற மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டிய அந்த மார்க்கம்தான் உங்கள் வீடுகளை, உங்களுடைய வாசல்களை, உங்களுடைய இல்லத்துகளை நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நீ ஆக்க வேண்டும் என்பதுதான் படைத்தவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்: வல்லாஹு ஜஅலலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான், மின் புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளை சக்கனன், அமைதி பெறுவதற்காக வேண்டி, நிம்மதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எவ்வளவுதான் நமக்கு துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய மன உளைச்சல்கள், நம்முடைய வேலைப்பாடுகள், நம்முடைய அலுப்புகள் இருந்தாலும் கூட, எவ்வளோ கஷ்டங்கள் உடம்பு தாங்கி கொண்டாலும் கூட, இறுதியாக நாம் வந்து ஓய்வு எடுப்பது நம்முடைய வீடுகளில். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அமைதியும் நிம்மதியும் தருவதற்காக வேண்டிதான் அந்த பெரிய பாக்கியமாக நம்முடைய வீடுகளை அமைத்திருக்கிறான். அதனாலே தான் இன்னைக்கு பெரிய சகோதரர்களே, தாய்மார்களே,
இன்னைக்கு நிறைய இடங்களிலே பார்க்கிறோம், நம்முடைய முஸ்லீம்களுடைய வீடுடைய தலைவாசலிலே பார்க்கிறோம். அது போடுவது சுன்னத்தா சுன்னத்தில்லையா என்று ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பொத்தம்பதுமான ஒரு செய்தியை, இறைவனுடைய அருள்குடைக்கு சொந்தக்கார செய்தியை, அந்த வசனத்தை நம்முடைய தலைவாசலில் அறிந்தவர்களும் சரி இந்த மார்க்கத்தை, அறியாதவர்களும் சரி இந்த மார்க்கத்தை, எல்லோருமே அதை ஒரு புனிதமாக நினைத்து செய்யக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய கலாமில் உள்ள ஒரு வார்த்தை தான். யாரை பார்த்தாலும் பார்க்கலாம், வீடு அழகாக கட்டிவிட்டால், அதாவது குடிசையாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஓடுகளாக இருக்கக்கூடிய நேரத்தில், துணிகளாக வைக்கப்பட்ட வீடுகளில் அப்படி எழுத மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கட்டத்தில் இந்த வீடை வந்து உங்களுக்கு வந்து அமைதி பெறுவதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறோம். மீன் ஜுனூதில் அண்ணாமி, ஆடு மாடு ஒட்டங்களுடைய தோலில் இருந்து, அந்த காலத்தில் அப்படி தானே செய்தாங்க. புயூத்தன், அதுதான் உங்களுக்கு வீடாக அமைந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நஹ்லில் சொல்லி காட்டுகிறான், தஸ்தஹிஃபூனா யௌம வானிக்கும் யௌம இகாமத்திக்கும், ஊரில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் அதில் வசிக்கிறீர்கள், வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்திலையும் அது ஒரு முகையமாக டென்ட் மாதிரி போட்டு நீங்கள் செல்கிறீர்கள். அந்த காலத்துக்கு அவங்களுக்கு அதுதான் வசதி. ஆனால் இன்றைக்கி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீனமாக ஸ்ட்ராங்காக நிரப்பமாக செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ரப்புல் ஆலமீன் விசாலப்படுத்திருக்கான்னு சொன்னால், ரசூல்லாவுடைய முன்னறிவிப்பு, பின்னால் வசதிகள் வாய்ப்புகள் அதிகமாக திறந்து விடப்படும். துன்யாவுடைய ஜஹராத் என்று சொன்னால், துன்யாவுடைய அழகுகளை எல்லாம், துன்யாவுடைய அற்புதங்களை எல்லாம், துன்யாவுடைய வளங்களை எல்லாம் அல்லாஹ் திறந்து விட்டுவான் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அழகழகாக வீடு கட்டி, மிகப்பெரிய வசதியான வீடு கட்டி, லட்சம் என்ன கோடி என்ன தாண்ட அளவுக்கு நம்முடைய வீடுகளை அமைத்து கொண்டு, இது அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்ற மனதில் வைத்து கொண்டு தான் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி எல்லோரும் எழுதுவோம், நம்முடைய வீட்டுடைய வாசலில் தலைவாசலில் எழுதுவோம். ஆனால் சிலர்கள் வந்து அதை பரக்கத்தாக நினைத்து எழுது கொண்டார்கள். அது என்ன சொல்ல வருகிறது, என்ன பேசுகிறது, எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, யாரை சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டது என்பதை கூட தெரியாமல் ஒரு ஆலிம் பெருந்தகை சொன்னதுனால அப்படி நம்ம எழுதுவோம். எழுவது குற்றம் அல்ல சகோதரர்களை, அதை நினைத்து பார்க்க வேண்டும். அதில் என்ன இருக்கும், ஒரு பைக்கு வாங்கினாலே அதை எழுதுவோம், ஒரு காரு வாங்கினாலும் எழுதுவோம். இப்படியாக நம்மளுடைய பழக்கமாக இருக்கிறது. ஹாதா மின் ஃபவுலி ரப்பி, இது என்னுடைய இரட்சகனுடைய அருள்கொடை என்று எழுதுகிறோம் நம்முடைய வீட்டில். இல்லை எவ்வளோ இது எப்போ எழுதுவோன்னு சொன்னால், திரும்ப திரும்ப சொல்கிறேன், வீடு கட்டினா தான் எழுதுவோம். ஓடு வீடாக ஓலை வீடாக இருக்கக்கூடிய நேரத்தில் எழுத மாட்டோம். ஏன்னா அது அது இறைவனுடைய அருள்கொடை மாதிரி நமக்கு தெரியலை. ஏன்னா ஒருபடி தாண்டினா தான் நம்முடைய பாசையில் அது அருள்கொடை. ஆனால் அல்லாஹ் தன் திருமறையில் ரசூலுல்லாஹிக்கு சஹாபாக்களுக்கு சொல்கிறது அந்த ஓலை குடிசை இந்த மாதிரி தான், அதுதான் அல்லாஹ் அருள்கொடைன்னு சொல்லி காட்டுறான். அன்னைக்கு நம்ம தவறாக புரிந்து கொண்டோம். ஆதா மின் ஃபவுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருள்கொடை, என் ரட்சகனுடைய அருள்கொடை. ஆனால் அல்லாஹ் கேட்குறான், அந்த அந்த துண்டை விட்டுருவோம். லி யபுலுவனி ஆஷ்குர் அம்மா கஃபுர், இது என்னை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறானா, நான் நன்றி உள்ளவனாக வாழ்வதற்கு தந்திருக்கிறானா, நன்றி மறந்தவனாக நன்றி கெட்டவனாக வாழ்வதற்கு தந்திருக்கிறானா என்ற வசனத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டுவிடுவோம். அதான் மின் பகுதியோ ரப்பி, அதான் நமக்கு சாதகமாக இருக்கும், அதோடு முடித்து கொள்வோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இது போடுவது சுண்ணத்தெலாம் அல்ல, போடுறதுனால குற்றம் அல்ல, அதை வழங்கி கொள்ளுங்க. ஆனால் அதை நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு நேரத்தில் இது படித்து வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனதாக நம்ம நினைக்கணும், ரப்பு நமக்கு தந்திருக்கான். அப்போ அந்த வார்த்தையும் சொல்லும் போது நன்மை கிடைக்கும். சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்காக காரில் போடுறாங்க, சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி போடுவாங்க, அது என்ன பரக்கத்துக்கா, அதை ஓதினால் அதற்கு அர்த்தம் தெரிந்தால் நன்மை என்ற அடிப்படையில் செய்கிறார்கள். அப்படி நினைத்து செய்தால் குற்றம் அல்ல, குறையல்ல. ஆனால் அந்த அளவுக்கு பாக்கியமாக இருப்பதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக இருப்பதன் காரணமாக, நமக்கு நன்மை தரக்கூடிய இருப்பதன் காரணமாகத்தான் இந்த வீடுகளை இப்படி அமைத்துக் கொள்கிறோம். அதைத்தான் அல்லாஹும் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். சொந்த வீடு இல்லை என்று சொன்னால் நமக்கு மனசுக்கு ரொம்பவும் அழுத்தம் ஏற்படுகிறது, மன உளைச்சல் மனக்கவலைகள் ஏற்படுகிறது. அதனாலே பல்வேறு மக்கள் வெளிநாடு தேடி வந்தார்கள், பெரும்பகுதி சொல்லலாம் இல்லைங்களா. கொஞ்சம் பேருக்கு வீடு இருக்கும், வாசல் இருக்கும், எல்லாம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேல்கொண்டு அதிகமாக்குன்னு வந்தவங்க கொஞ்சம் பேர், அடிப்படையே இல்லாத வீடு வாசல் இல்லாத நம்ம வாழ்வதா என்ற அடிப்படையில் சம்பாதிக்க வந்தவர் நிறைய பேர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு பெரிய பாக்கியமாக தந்திருக்கான். முதல்ல நம்மளை சந்திக்கும் போதே கேட்பாங்க,
உங்களுக்கு திருமணம் ஆயிட்டா? ஆ அல்ஹம்துலில்லா. அவ அடுத்து குழந்தைகள் இருக்கா? ஆ ரைட்டு அல்ஹம்துலில்லா இருக்குன்னா. அடுத்து வந்து வீடு வாசல் உங்களுக்கு சொந்தமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் தரக்கூடிய ஏராளமான பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் தரக்கூடிய வீடு. அது அல் புயூத்துன் சக்கனும் லகும். அந்த வீடுகள் வந்து நம்ம ஒதுங்குவதற்காக வேண்டி, நாம் அமைதி பெறுவதற்காக வேண்டி, உயஸ்தத்திரூன நம்ம மறைத்து கொள்வதற்காக வேண்டி. எல்லாம் வீதியில் வந்து செய்ய முடியாத சட்டக்கிட்ட பணியெல்லாம் கழட்டி போட்டு எனக்கு சுதந்திரம் இருக்குது, என் நாட்டு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லி யாருமே என்ன செய்ய மாட்டோம், நடுத்தரில் போய் நடுவீதியில் இருக்க மாட்டோம். இதெல்லாம் அமைதி பெறுவதற்கு வீடை தான் என்ன செஞ்சுருக்கோம், அமைத்து கொண்டோம். இது மட்டும் அல்ல, உயந்தஃபியூன எத்தனையோ புரோஜனங்களை வீடுகளில் நம்ம அமைத்துக் கொள்கிறோம். குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், சாத்திரல் உஜூய், இதெல்லாம் மறைந்திருக்க வேண்டுமோ அனைத்துமே நம்முடைய வீடுகளில் அமைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, சாப்பிடுவதாக இருந்தால் நடுவீதியில் வந்து சாப்பிட முடியாது. அதுபோல் திருமண வைபவங்கள் நடத்துகிறாங்க தான் நம்முடைய வீட்டில் வைத்து நடத்துகிறோம். தூங்குவது, நிம்மதியாக தூங்குவது என்று சொன்னால் அதற்கு ஒரு இருப்பிடம் தேவைப்படுகிறது. இன்னும் ராகத்து பெறுவது என்று சொன்னால், நாம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு வீடு தேவை. அது மட்டுமல்ல சகோதரர்களை, ஹல்வத் என்று சொல்வார்கள், தனித்து இருக்கணும், கொஞ்சம் ஓய்வாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். மனசுக்கு ராகத் தேவைன்னா அவ எங்கே வேணும், வீட்டுக்கு தான் என்ன செய்யுது வர வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, மனைவி மக்களோடு கொஞ்சி குழாவதற்காக வேண்டி இது வீதியில் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அதுபோல் இல்லறத்தில் ஈடுபடுவது மறைவாக இருக்கும். இவை அனைத்திற்குமே வீடு தேவைப்படுகிறது என்பதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அமைதி என்ற வார்த்தையை சொல்கிறான் என்பதை பல்வேறு நம்முடைய சொந்த கருத்து அல்ல, பல்வேறு இமாம்கள், பல்வேறு முஃபஸ்ஸிரீன்கள், குரானுடைய விரிவுரையாளர்கள், கண்ணியத்துக்கு இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். இதில் ஒரு பெரிய முக்கியமான காரியம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் தந்த பாக்கியத்தில் இந்த வீடு அமைத்தது. குறிப்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது குரானில் சொல்லி காட்டுகிறான், உமை எக்கொணுத்தும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜுசூலை சொல்லி காட்டுகிறான். வக்கர்ணி புயூதி குன்ன, பெண்களே நீங்க வீட்டிலேயே தரிபடுங்க. ஒலா தபர்ரஜின தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்தைய காலங்களிலே ஜாஹிலியாவுடைய காலத்திலே, அறியாமையுடைய காலத்திலே, இஸ்லாம் வருவதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய நபி தோன்றுவதற்கு முன்னால் எப்படி பெண்கள் அங்கிங்குமாக திரிந்தார்களோ, தங்களுடைய அதாவது அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டினார்களோ, அதை மாதிரி அலையாதீங்க, ஊர் சுத்தாதீங்க. இதுக்கு அசனம், அந்த வசனத்துக்கு நேரடி அர்த்தம் நீங்க தர்ஜமா எடுத்து பார்த்தா அப்படிதான் எழுதுவாங்க. தபர்ருஜல் ஜாஹிலியா, இப்ப யார் யாரெல்லாம் பொம்பளையில ஊரை சுத்திட்டு வராளோ, தேவையில்லாம அவசியம் டாக்டர் போக வேண்டியிருக்கு, நிர்பந்தம் ஒன்னு இருக்குது, அதுக்கு மார்க்க இடம் குடிக்குது. அது அல்லாம ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி இது இஸ்லாமிய குடும்பம் இப்படி சுத்தணும்னு சொன்னா, அவங்க இஸ்லாமிய குடும்பம் அல்ல மட்டும் இல்ல, இந்த குரான் வசனத்துக்கு நம்ம மாறு செய்யறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வகர்ணஃபி புயூதிக்குன்ன, பெண்களாகிய நீங்கள் வீட்டில் தான் தங்க வேண்டும். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்திய ஜாஹிலியா காலத்தில் எப்படி ஊரையெல்லாம் உலகத்தையெல்லாம் அந்த பெண்கள் சுற்றி வந்தார்களோ, அதுபோல் அவங்களுக்கு வருவதற்கு சரியல்ல. அவன் வீட்டில் பெண்ணு மறைந்து இருப்பதற்காக வேண்டி வீடு தேவைப்படுகிறது என்ற செய்தியையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த வகையில் பாக்கியம் பெற்றதாக நாம் அமைகிறது வீடு. இன்னும் சிந்திக்க போனால், எத்தனை பேர்கள் மனிதர்களை பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் வாழ்வதற்கு வீடு இல்லாமல், எல்லா நாட்டிலும் இருக்குது, வாழ்வதற்கு வீடு இல்லாமல் குறிப்பாக நம்முடைய இந்தியா போன்ற ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா, வாழ்வதற்கே வீடு இல்லாமல் அவர்கள் பாதையிலே வசிக்கிறார்கள், கடலோரமாக வசிக்கிறார்கள், அதுபோல பிளாட்பாரங்களில் வசிக்கிறார்கள், ரயில்வே ஸ்டேஷனுடைய ஓரத்தில் வசிக்கிறார்கள், பஸ் நிலையங்களுடைய அருகிலே வசிக்கிறார்கள், ஏதோ துணியோ அதையோ கட்டி கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சரியான இருப்பிடம் இல்லை. இன்னும் எத்தனை ஏழைகள் மடத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான வீடுகள் தங்குவதற்கு இல்லை, அவர்களுக்கு உறங்கக்கூடிய இடம் இல்லை, அவர்களுக்கு தன்னை மறைத்து கொள்வதற்கு வந்து எதுவும் இல்லாமல் தோட்டங்களையும் தோப்புகளையும் வாழக்கூடிய இதை பார்க்கிறோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வீடை தந்தானே, அதற்காக வேண்டி என்ன சுக்குர் செஞ்சுருக்கோம்? சுக்குர் என்று சொன்னால் நன்றி மட்டும் சொல்வதல்ல, அவனுக்காக வேண்டி என்ன தியாகம் செய்திருக்கிறோம், அவனுக்காக வேண்டி என்ன அர்ப்பணித்திருக்கிறோம், அதற்காக வேண்டி என்ன ரஹமானுக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், இந்த வீட்டை கொண்டுடைய நோக்கம் என்ன? கண்டிப்பாக அந்த வீடு சவக்குழியா இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. என் சொந்த வார்த்தையல்ல, கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை.
சவக்கூலி என்று சொன்னால் கபரும் சொல்றோம்ல, அது தமிழ்ல சவக்கூலியா அது ஆக்கிவிட கூடாது என்பதை கர்மன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஏன்னு சொன்னா அந்த வீடு அது அல்லாஹ்வுடைய அருள் வளமுள்ள மிக்க வீடா இருக்கும் என்று சொன்னால், குறிப்பாக என் பார்வையில அது ஒரு முஸ்லீமுடைய வீடா இருக்கும் என்று சொன்னால், மக்கான திக்ரி எப்படி இந்த பள்ளிவாசல் இபாதத்துக்காகவே அமைக்கப்பட்டு இருக்கிறதோ அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பெண்கள் வீட்டிலே தொழுவதுதான் சாலச் சிறந்தது என்பதை பார்க்கிறோம். இங்க நல்ல புரியணும், அங்குமா கேட்டேன்னு சொன்னா பயன் குழம்பிடும். ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசல் வருவதற்கு பெண்களுக்கு அனுமதி உண்டு, அது ஜாயிஸ், அனுமதி உண்டு. ஆனால் சாலச் சிறந்த காரியம் என்னன்னு சொன்னால் பெண்கள் வீட்டிலே தொழுவது சிறப்பு. ரெண்டுக்கும் வேறுபாடு புரியணும். ஏன்னு சொன்னா, அதாவது ஒரு கூட்டம், அறியாம கூட்டம், தெரியாம கூட்டம், அப்படித்தான் பேச வேண்டியிருக்கு. அந்த கூட்டம் பள்ளிவாசலுக்கு பெண்களை வரக்கூடாது என்பதை தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மார்க்கம் தெரியாதனால, மார்க்கம் தெரியாத மேதவிகளாக தங்களை வர்ணித்துக் கொண்டதனால நாம என்ன சொல்றோம், பள்ளிவாசலுக்கு அவர்கள் வந்தால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் நாங்கள் வீட்டில் தான் தொழுவோம் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாம் வரவேற்கிறது என்பதையும் ரெண்டு பக்கம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம்கள் இடத்துல வந்து ஒரு சாரார் பள்ளிவாசலுக்கு வருவதே கூடாது என்று தீர்ப்புழங்கி விட்டார்கள், இன்னொரு சாரார் நாம் வர வேண்டும் என்று சொல்கிறோம், வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தவிர வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வது குற்றம். இதை புரிந்து பெண்களுக்கு மட்டுமே. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் இடத்துல வீட்டில் எதிர்பார்ப்பது மக்கான லிதிக்ரி, ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை தியானிக்க கூட வீடாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பயம் வரக்கூடிய வீடாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரம் பார்க்க அல்லாஹ்வுடைய திக்ரிலே நினைப்பில் வீட்டில் இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இப்படி திக்ரு செய்யக்கூடிய இறைவனை தியானிக்கக்கூடிய வீடாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அதான் நன்றி. அது மட்டுமல்ல, தொழுகைகளை பரதான தொழுகை அல்ல சுன்னத்தான தொழுகையை வீட்டில் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு ஹதீஸருக்கு பின்னால் சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி குரானை ஓதக்கூடிய வீடுகளை ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த காலத்தில், அந்த காலம் என்று சொன்னால் கொஞ்சம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாமெல்லாம் சிறுவயதாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் எங்கே நிறைந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் குரான் ஓதக்கூடிய ஒலி ஓசையை கேட்போம். ரொம்ப துர்பாக்கியமாக வாழ்கிறோம். மகிழ்த்து சொல்லல, நானாகவே பார்த்தது. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் எல்லோருடைய வீடுகளிலையும் விளக்கு எரியும். அதான் அதை வைத்தே முஸ்லீம்கள் வீடு என்று நினைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இபாதத்தோடு ஆண்களும் பெண்களும் தக்குவாதாரியா வாழ்ந்த காலம் அது. இது வந்து சுபுகை தெரியாத காலம் இது. இந்த அடிப்படையில் இந்த அளவுக்கு நாம் வந்து இபாதத்தை உருவாக்கவில்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய இடத்துல இந்த வீடு துர்பாக்கியம் உள்ளவனாகத்தான் நாம் ஆகிவிடுவோம் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து முதாக்கிரத்தின் இல்மி ஷரஈ எல்லாம் பேசுவோம். வீட்டில் வரவு செலவு என்ன, கணக்கு வழக்கு என்ன, குடும்பம் எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்கிற, எப்படி இன்னைக்கு சம்பாத்தியம் இருக்குது, சொத்து வழக்கு எப்படி இருக்குது, எல்லாம் பேசுவோம், சுகம் முதல் கேட்போம். ஆனால் மார்க்கம் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அங்கே தீனியாத்து நடக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே, அதாவது பிள்ளைகளுக்கு மத்தியிலே அங்கே தீனியாத்து நடந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தமான வீடாக அமைந்துவிடும். சக்கரன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதற்கு பொருத்தமாக அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால் எத்தனை வீடுகளை பார்க்குறோம், அது முஸ்லீம்களை வீடாக பார்க்குறோம், மையத்தத்துன் அது மையத்தான வீடாக இருக்கிறது. காரணம் என்ன, வியாதம் எதுக்கிறது இல்லா, அல்லாஹை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய வீடுகள் எத்தனையோ இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுபட்டு விட்டால் சைத்தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். இன்னைக்கு என்ன செய்யறோம், லப்பமார்கள்ட்ட போய், ஷேகமார்கள்ட்ட போய், தங்கள்மார்கிட்ட போய், சாஹிப்மார்கள்ட்ட போய், ஆலிம்கள்ட்ட போய், என் வீட்டில் சைத்தான் வந்து விட்டான் என்பது அது கந்திஷ்டி எடுப்பதற்காக வேண்டி சாமிமார்கிட்ட போனால் சீனாக்கரம் தொங்க விடு அப்படின்னு சொல்லுவான். அவனே அடிமட்டத்தில் ஓடையிலையும் ஓடலையும் இருப்பான் அந்த வீடு. அவன் ஏளனமாக சொல்லலை, அங்கே எப்படி வந்து பெரிய பாரதூரமான கண்ணு விடுதுன்னு தெரியல. கந்திஷ்டி என்பது உண்மை, அது வேற அதிகம் இருக்கிறது. ஆனால் இப்படி மூட நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில வீட்டில் போய் பார்த்தனா இங்கே ஒரு தீசா தொங்கும் பாட்டிலு, அங்கே ஒரு பாட்டில் தொங்கும், இங்கே ஒரு பாட்டில் தொங்கும், அப்படி முஸ்லீம்களோட வீடை பார்க்கலாம். இன்னும் சில முஸ்லீம்களை பார்க்கணும்னு சொன்னால் கையில் ஒன்று, அதாவது கழுத்தில் ஒன்று, இடுப்பில் ஒன்று. காரணம் என்ன, சைத்தான் அண்டாமல் இருக்கணுமா. இப்படி மூட நம்பிக்கையில் போய்விட்டோமே. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லி தெரியும்னு சொன்னால் சைத்தானுடைய வீட்டை விட்டு போகணும்னு சொன்னால் அல்லாஹ் பற்றி நினச்சி தெரியும். எப்பவும் ஷைத்தான் உள்ள வருகிறான்னு சொன்னால் மசாமீர்
இசைகளை கேட்கிறீர்களே, டிவிகளை பார்க்கிறீர்களே, சினிமாவை பார்க்கிறீர்களே, அல் கினா என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டம் பாட்டம் எல்லாமே நாம போராட்டாலும் திரையில வருகிறது, ஷைத்தான் பூந்துருவானா? இதுக்கு பிறகு நீ எல்லா பாட்டிலையும் தொங்க விட்டாங்கதான், ஆன்மிசா சாமியார்ட்ட போனாஞ்சதுதான், அல்ல இந்து சாமியார்ட்ட போனாஞ்சதுதான், எந்த ஒன்றும் பலளிக்காது. ஏன்னா அங்கதான் உள்ள திறந்து விட்டாச்சு. ஹதீஸுடைய பார்வை, குரானுடைய சார், இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் வீடு வந்து பரக்கத்தா வீடுன்னு சொன்னா, சினிமாக்கள் அதாவது அசிங்கமான பேச்சுகள், இன்னும் போனால் டிவிகள் பாடல்கள் இது இருக்கக்கூடாது, மியூசிக்கள் இருக்கக்கூடாது. அதுபோல வந்து பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடியது வீட்டில் இருந்தாலும் அப்பவும் பறக்கத்தை இழந்துடும். இட்டு கட்டுறது, புறம் பேசுறது, இவைகள்லாம் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது வீடுகளில். ஏண்டா எனக்கு தலைப்பு தரப்பட்டது, வீடை அருளாக்கி கொள்ளணுமா, அருளை விட்டு தூரமாக்கி கொள்ள முடியுமா? அந்த அடிப்படையில் தான். ஆனால் இதை விட பெரிய ஒரு மோசமான காரியம் நம்ம இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? ஊரில் செய்ய மாட்டோம், செஞ்சா அசிங்கம் நினைப்போம், செஞ்சா நாலு பேர் காரி துப்புவான் நினைப்போம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க செய்தால் ஜமாத்து விடாது. ஆனால் பெண்களும் ஆண்களும் கலந்திருப்பது என்று சொன்னால், திருமணம் வந்து முடிப்பதற்கு யாரே ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது மொஹரம் என்று சொல்வார்களே, அதாவது அந்நிய பெண் அந்நிய ஆண் இவங்கெல்லாம் கலந்து வாழக்கூடியதுதான் ஷேரிங். இதை பல தடவை சொல்லியிருப்பாங்க எனக்கு முன்னால் உள்ள பெரியவங்க. இங்கே இப்படி இருந்தாலும் கூட இங்கே கலந்து இருப்பதனாலே இஸ்லாம் கடுமையாக தண்டிக்கிறது, கடுமையாக எதிர்க்கிறது, வெறுக்கிறது. அப்போ ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கலந்து கொண்டால் அங்கேயும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகுது. ஷேரிங்கும் வைத்து கொண்டு ஒரே ரூமில் ரெண்டாக அடைத்து கொண்டு யாருக்கு வெறுப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய ஷரியத், நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி இருந்து கொண்டு சிக்கனம் தான், சிக்கனம்னா அப்போ நம்ம மனைவியை நமக்கு தேவையில்லை, அங்கே வைத்து கொண்டு போயிடலாம், நம்ம சும்மா இருக்கணும். அதான் மார்க்கத்தினுடைய சரியத்துடைய நேரடி தீர்ப்பு. பாசத்துக்குரிய சகோதரர்களை நான் கேட்குறேன், லாஜிக் பிரகாரம் பார்த்துக்கிடுவோம், ஒரு சிந்தனையாக பார்த்துக்கிடுவோம். என் வீடு இருக்குது, என் வீட்டில் என் கணவன் நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்காங்க, என் பிள்ளை இருக்காங்க, எங்கள் உமா இருக்காங்க, வாப்பா இருக்காங்க, ஓகே. ஆனால் இன்னொரு குடும்பத்தை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்களும் வருங்க, அதாவது நண்பர்களாக இருந்தால் விருந்தாளியாக இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்கள அப்படி பத்திரமா வச்சு அப்படி பாதுகாப்பாக அனுப்பிடுவோம், நீங்களும் வந்து உட்காருங்கன்னு சொன்னா எவ்வளோ விஸ்திரமாக இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். குரான் ஹதீஸை கொஞ்சம் ஒரு பக்கம் மறுபக்கம் சிந்திப்போம். நம்முடைய வீட்டில் ஒரு குடும்பத்தை வச்சுட்டு, ஆனால் காலனி மாதிரி கட்டி விடுறாங்க, அது வேற. வீட்டு உள்ளேயே நான் பேசுகிறேன், வீட்டுக்குள்ளேயே பேசுகிறேன், அப்படி வச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி குவைத்துக்குள்ளே அதான் நடக்குது. இவர் கணவர் வரக்கூடிய நேரத்தில் அந்நிய பெண் வேறவருக்கும் மனைவியாக இருக்கிற இருக்காங்க. இப்படியாக இருக்கும்போது ஷைத்தான் வராமல் நம்ம தடுத்துடலாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வைங்க. ஆனால் அல்லாஹ் நாடணும், ஏன்னா அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறாங்க, நான் தூய்மை என்று சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் கிடைத்ததுனால தான் நான் தூய்மை ஆனேன் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அருளுக்கு தூரமானவர்களை ஆகிவிடுவோம் என்பது தான் நமக்கு குரான் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது, ஹதீஸ் தரக்கூடிய பாடமாக இருக்குது. அப்போ வீட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம் ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து வைத்திருக்காங்க. முஸ்லீமில் வருகிறது, மசருல் பைத்தில்லதி, ஒரு வீட்டுக்கு உதாரணம் எந்த வீடுன்னு சொன்னால், எதுக்குருல்லா எதுக்கரல்லா, அல்லாஹை பற்றி அந்த வீட்டில் எழுதப்படுது, நினைவு கூடப்படுகிறது, எதுக்குன்னு செய்யப்படுகிறது. ஃபீ அந்த வீட்டில் மசருல் ஹை, அந்த வீடு தான் உயிருள்ள வீடு. எந்த வீட்டில் அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, எந்த வீட்டை அல்லாவை நினைக்கிறோமோ, திக்ரு செய்கிறோமோ, அந்த வீடு தான் உயிருள்ள வீடு. ஆனால் பெருமானார் சொல்லிட்டு சொல்கிறாங்க, வல் பைத்தில்லதி லா இதுக்கரு, லா இதுக்கருல்லா, அல்லாஹை பற்றி எந்த வீட்டில் ஃபீ எந்த வீட்டில் இதுக்கு நினைவுபடுத்தவில்லையோ, மசல் மையத்தி, மையத்தான வீடு, சவக்குழியான வீடு. ஏன்னா மரணித்தவர் எந்த இபாதையும் செய்ய முடியாது, கபூரில் இருக்க எந்த நன்மையும் செய்ய முடியாது, அந்த மாதிரி உள்ள வீடாக அமைந்து விடுகிறது என்று கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கடுமையான வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். அப்போ நம்ம பார்க்கணும், நம்ம வீடு ஹயாத்தா இருக்கு, ஹயாத்தா இருந்தாலும் அமல் செய்ய முடியும், மௌத்தானம் என்ன செய்ய முடியும், ஹயாத்தா வைத்திருக்கிறோமா, உயிருள்ள வீடா அமைத்திருக்கிறோமா, உயிரற்ற வீடா அமைத்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறேன் சொன்னால், இந்த ஹதீஸுக்கு மேதேவிகள் ஹதீஸுகளை வல்லுநர்கள் ஹதீஸை கொண்டு ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு விளக்கம் தருகிறார் என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு மனிதனும் ரவாத்திபான சுன்னத்னு சொல்லுவாங்க, ரவாத்திபான சுன்னத் என்று சொன்னால் ஃபரலான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளை ரவாத்திப் என்று சொல்வார்கள்.
அனைத்து சுன்னத்துகளையுமே வீட்டில் தான் தொழுக வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ரசூல் சல்லாசன் செய்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு சட்டங்கள் எடுக்கிறான்னு சொன்னால், ஹரம் ஷரீஃபில், மக்கத்துல் முக்கர்ரமா என்று சொல்கிறோமே ஹரம் ஷரீஃபில், பைத்துல்லா என்று சொல்கிறோமே காபத்துல்லா, அதில் தொழுவதை விட சுன்னத்தை வீட்டில் தொழுவது தான் சுன்னத்து, சாலை சிறந்தது. நீங்கள் நினைக்கலாம் லட்சம் நன்மை கிடைக்குங்களாம். இந்த கருத்தை ரசூல்லா ஹரம்ல உட்காந்துன்னு சொல்கிறாங்க. பாசத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜித் நபவியில் உட்காந்து சொல்கிறாங்க, மஸ்ஜித் நபவியில் முன்பின் சுன்னத்தை தொழுவதை விட உங்களுடைய வீட்டை தொழுவது தான் சுன்னத்து, சாலை சிறந்தது, அது ஒரு சுன்னத்து. அதனால் இங்கே யாரும் வந்து ஜும்மாவுக்கு பின்னால் இப்படி சொல்லி போட்டு நாங்களாம் சுன்னத்துலாம் போயிடாதீங்க. நமக்கு சைத்தானை வந்து தலையை மேலே ஆடிடும் அப்படிங்கே முடிச்சுட்டு போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய தத்துவங்களை அலசி ஆராயமும் என்ன தெரியுது தெரியுமா? வீட்டில் போகிறவன குடும்பங்கள் கோத்திரங்கள், குடும்பமே இல்லை கோத்திரனா நண்பர் இருப்பான், நண்பனே இல்லைன்னா செய்தான் பெட்டி இருக்கும். இப்படியா இருந்து இறைவனை மறக்கக்கூடிய, இறை உணர்வை மறக்கக்கூடிய, அல்லது பல பிரச்சனைகள் பல இதுகள், அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த தக்குவாவுக்கு இறைவன் இடத்துல முதல் மரியாதை உண்டு என்பதைத்தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப் ரீதியாக நான் பார்க்கிறோம். என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபலு சலாத்தி, தொழுகையில் வீடுகள் அந்த மாதிரி ஆக்கி கொள்ளணும். இன்ன வரைக்கும் சட்டம் தெரியாட்ட இப்போ இப்படி ஆக்கி கொள்ளணும். அஃபலு சலாத்தி, தொழுகையில் சிறந்த தொழுகை, சலாத்துல் மரீஃபி பைத்திஹி, ஒரு மனிதன் வீட்டில் தொழுகிறது இல்லல் மக்தூபா, பரதான தொழுகையை ஆண்கள் அப்படி தொழுதிடக்கூடாது. பெண்கள் வரலாம் வராமல் இருக்கலாம், பரதான தொழுகை நீங்கள் வீட்டில் போய் தொழுதிடக்கூடாது. பரதான தொழுகைக்கு பள்ளிக்கு தான் வரணும், ஆனால் சுன்னத்தான தொழுகையை உங்களை வீட்டிலே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை முஸ்லீம் ஷரீஃபில் பார்க்கிறோம். பெருமானா சொல்கிறார்கள், ஃபைன்ன ஹைர சலாத்தில் மரியி, ஒரு மனிதன் தொழுகக்கூடிய தொழுகையிலே சிறந்த சுன்னத்தான தொழுகை ஃபீ பைத்திஹி, தன்னுடைய வீட்டிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும், இல்ல சலாத்தில் மக்தூபா, பரதான தொழுகையை தவிர என்று பெருமானார் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள். இதே நீங்கள் முஸ்லீம் ஷரீஃபில் பார்க்கலாம், அந்த ஹதீஸ் தொடராக வந்துட்டே இருக்கும். தொழுகையுடைய பாடத்தில் பெருமானார் பச்சளன் பாலகனுக்கு விளக்குற மாதிரி இந்த ஹதீஸை தப்பும் தவறமாக புரிஞ்சுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, இதா கவ்வா அஹதுக்கும் ரசூல் சொல்கிறார்கள், பரதான தொழுகை முடிந்துவிட்டால், அஸ்வலா பரதான தொழுகை முடிந்துவிட்டால், ஃபீ மஸ்ஜிதிஹி, பள்ளிவாசல்ல, ஃபல்யஜல் ஆக்கி கொள்ளட்டும், லி பைத்திஹி, தன்னுடைய வீட்டில், நசீபம் என சலாத்தி, தொழுகையில் சில பங்குகளை ஆக்கி கொள்ளட்டும், ஃபைன் அல்லாஹ் ஜாயிலுன் ஃபீ பைத்திஹி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வீட்டிலே தொழுவதற்காக வேண்டி நம்ம வீடு ஆக்கி வைத்திருக்கிறான், மீன் சலாத்தி, அவருடைய தொழுகையின் காரணமாக ஹைருன், வீட்டில் எத்தனையோ நலவுகள் ஏற்படுகிறது, எத்தனையோ வறுமைகள் ஒழுகிறது, எத்தனையோ கஷ்டங்கள் நிகழ்கிறது தூரமாகிறது, எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் அதை தூரமாக்கப்படுகிறது, நிம்மதி ஏற்படுகப்படுகிறது என்றெல்லாம் ஹதீஸ்களை வல்லுநர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தந்தார் என்பதை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வர்ணித்து காட்டுகிறார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களை வீடுகள் எப்படி அமைத்துக் கொண்டோமா என்று பார்க்க வேண்டும். சாதாரண விஷயம்தான், ஆனால் இதை எத்தனை பேர் நம்ம பேணுறோம். இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சல்லூஃபி புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் தொழுகுங்க சுன்னத்தான தொழுகையை, வலா தத்தஹிது ஆ குபூரா, வீடுகளை கபுராக்கிறாங்க. நம்ம கபூரில் என்ன செய்ய முடியாது? தொழுக முடியாது, கபரை தொழுக முடியாது, கபரை முன்னோக்கி தொழ முடியாது, கபர்லேயும் தொழுக முடியாது. அப்போ இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு, இப்போ ஒரு ஜனாசா அடக்கப்பட்டு விட்டது, ஒரு ஊர்லேயோ ஒரு நாட்டிலேருந்து வேகமாக வருகிறார், வாரிஸ்காரர் வருகிறார், நண்பர்கள் வருகிறார், யாரும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை முன்னோக்கி அடக்கின பின்னால் தொழுகிறாங்களே அப்படின்னு இங்கே நினைக்கக்கூடாது. ஜனாசா தொழுகை, ஒது இருந்தாலும் கூட, ஒது சருத்தாக்கப்பட்டாலும் கூட அது தொழுகை அல்ல, அது வெறும் பிரார்த்தனை. ஜனாசா தொழுகை என்பது வெறும் பிரார்த்தனையாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது என்பதை இந்த நேரத்தில் என்ன செஞ்சணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து நம்ம வீட்டில் சுன்னத்துறோம்னா வீடு எதா ஆயிடுது? கபராயிடுது. இன்றைக்கி அதாவது அல்லாஹ் காப்பாற்றணும், நம்முடைய நாடுகளிலே நம்முடைய ஊர்களிலே பாவிகள் பள்ளிவாசலே கபரை வச்சுருக்காங்க. அதை முன்னோக்கக்கூடாதுன்னா பரதான துறை அப்படி தான், சில இடங்களில் தான் அந்த சோத்தம் மறைக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்துலையும் இடிக்க விட மாட்டாங்க. பள்ளிவாசலை இடித்தாலும் சரி பரவாயில்ல, அவுளியா கபரை இடித்தேன்னு சொன்னால் இஸ்லாம் விளங்காதன் மாதிரி விளங்கி வச்சுருக்கானோ பாவிகள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, வீடை வந்து கபரை ஆக்கக்கூடாதுன்னா தொழுகும் இடமாக ஆக்க வேண்டும். சுன்னத்தான தொழுகை பெண்கள் அதில் தொழுக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் வீடுகளுடைய பறக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அழகா சூரத்து நூறில் சொல்லி காட்டுகிறான். பின்னம்பிரிய வசனம் ஃபைதா தஹல்தும், அதில் சுருக்கமான ஆயத்து கடைசியாக முடிக்கும் பொழுது ஃபைதா தஹல்தும் புயூத்தன், உங்களுடைய வீடுகளை நீங்கள் நுழைந்தால் ஃபஸல்லிமூ அலா அன்ஃபுஸிக்கும், வீட்டில் ஆள் இல்லைனா உங்களுக்கான நீங்கள் சலாம் சொல்லுங்கள், உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் என்பது என்னங்க? துவா.
அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி உண்டாக, அல்லாஹ் நமக்கு நம்ம மீது சாந்தி ஏற்படுத்தட்டும், நிம்மதி ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி தந்து அமைத்த அல்லாஹ் தந்த துவா. இந்த இது இந்த இந்த மார்க்கத்தை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி காஃபிர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து இருக்கிறது, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், இப்படி மாறிக்கிட்டே போகும். அல்லாஹ் தந்த வார்த்தை மாறாது, எக்காலத்திலையும் மாறாது, எந்த சூழ்நிலையும் மாறாது. கஷ்டமான வீட்லேயுமே சொல்லலாம், துன்பமான வீட்லேயும் சொல்லலாம், மரணித்த வீட்லேயுமே சொல்லலாம், மங்களமான காரியம் நடக்கக்கூடிய வீட்லேயும் சொல்லலாம், ஒரு மையத்து வீட்டில் போய் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி இறக்கட்டும், மங்களகரமான திருமணமான நேரத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் காஃபிர்களாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கல என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்துக்கு அவன் வந்து ஒரு மரணித்த வீடு காலையோ மாலையோ நைட்டோ இருந்தால் அந்த வீட்டில் மரணித்த வீட்டு குட் மார்னிங் சொல்ல முடியுமா? சிற்ப கழுத்தி அடிப்பான். ஆனால் அல்லாஹ் தந்த பாக்கியத்தை பார்த்தீர்களா? இந்த மார்க்கம்தான் இறைவனால் தரப்பட்ட மார்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதை பகுத்தறிவால் உணர முடிகிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் யாருமே இல்லாட்டாலும் கூட உங்களுக்காக நீங்கள் சலாம் சொல்லுங்கள். எத்தனை பேர் பேணுறோம் தெரியும், சட்டம், சின்ன பிள்ளை கொடுக்குற சட்டம், எல்கேஜி பாடம், ஆனால் நம்ம செய்யறது இல்லையே. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தஹியத்தம் இணைந்தில்லா பாவியே, அல்லாஹ்வுடைய காணிக்க முபாரக்கதன் தொய்யிபா, அபிவிருத்தி பெறக்கூடிய நல்ல வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடியது. இப்படி செய்தால் உனக்குத்தான் ஹயிர் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த வசனம் இறங்க உடனே, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, நேரடி மகன் அல்ல மாமி மகன், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இதா தகல்த்த பை அலா அகிலி, வீட்டுக்கு போனேன்னு சொன்னா குழந்தை தான், அவர் சின்ன வயசு தான், ஃபசல்லீம், நீ சலாம் சொல்லு, தக்குன் பரக்கத்தன் அழைக்க, அது வரலாம் உனக்கு பரக்கத்தை ஆக்குவான். பரக்கத்து எங்கே கிடைக்கும்? பரக்கத்துக்கான துவா செய்யு சொல்றீங்களே, முதல்ல நீ செய். வாழ அகிலி பைத்திக்க, உன் குடும்பத்தாருக்கும் அதில் பரக்கத்து உண்டாகும். எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள் பேணுகிறது, எத்தனை மனைவிமார்களுக்கு நாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் பாசத்துக்குரிய சகோதரர்களை சிந்திப்பதற்காக வேண்டி நாம் கடமைப்பட்டிருக்கோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வீடுகளை அமைத்து கொள்வது, பரக்கத்து கிடைக்கணும்னு சொன்னால், அபிவிருத்தி கிடைக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும்னு சொன்னால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இத்பார் இப்னு மாலிக் என்ற சஹாபி, மூத்த சஹாபி, ரசூலுல்லாஹுக்கு நெருக்கமான சஹாபி, பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபி, அன்சாரி சஹாபி, அவங்க வந்து பார்வை வந்து குன்றி போச்சு, பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அவங்க கூட்டத்தாருக்கு இமாமத் செஞ்சுட்டு இருந்தாங்க, இமாமா இருந்தாங்க. அப்போ ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வின் திருத்தத்தை என் பார்வை இழந்துருச்சு, பார்வை கம்மியாக தெரியுது, இங்கே மழை காலமாக இருக்கிறது, ஓடைகள் நிறைய ஓடுகிறது, மழை நேரத்தில் தட்டி தடுமாறுறேன், அதனால் நான் எந்த என் கூட்டத்துக்கு இமாம செய்ய போக முடியாது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதுனால வீட்டிலே நான் தொழுவும் இடமாக என்னோடய இடத்த ஆக்கணும்னு நினைக்கிறேன், அதற்காக நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுநாள் நான் வரேன், புகாரில் வரக்கூடிய சம்பவம் கிதாபு சலாத்தில், நான் மறுநாள் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா நான் மறுநாள் வர்றேன்னு சொல்கிறாங்க. காலை நேரம் சூரியன் உதயமானதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரோடு செல்கிறார்கள். சென்று இத்பார் இப்னு மாலிக்குடைய வீட்டில் தட்டுகிறார்கள், அனுமதி கொடுக்கப்படுகிறது. ரசூல்லாஹ் வந்தவுடனே மகிழ்ச்சியில், ரசூல்லாஹ் எந்த பேச்சும் பேசாமல் உட்காராமல், நீங்கள் தொழுக வேண்டும் இடத்தை எந்த இடம் என்று நீங்கள் தேர்வு செய்து காட்டுங்கள். ரசூல்லாஹ் இடத்துல காட்டுறாங்க, இந்த இடத்துல தொழுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தை முசல்லாவாக தொழுவுமிடமாக நான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதே மஸ்ஜித் ஆக்க முடியாது, அவங்களுக்கு காரணம் இருக்குது, வெளியே போக முடியாது, அப்படி ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவொடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்று தக்பீர் சொல்லி தொழு வைத்தார்கள், பின்பு சலா வாங்கினார்கள், பின்பு தான் அது அருளுக்குரிய இடமாக இந்த சஹாபி நினைத்தார்கள் என்ற செய்தியை ரெண்டு ரகா தொழுதாங்க. தொழுது இது அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய இடமாக ஆக்கினார்கள் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய நியமத்தை தந்திருக்கிறான். சாதாரண குடிசையிலே வாழ்ந்தவர்கள், சாதாரண மண் வீட்டிலே வாழ்ந்தவர்கள், சாதாரண ஓடு இல்லாமல் வாழ்ந்தவர்கள், துணியிலே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் சொல்கிற மாதிரி உங்களுடைய வீடை பிரயாணத்திலே வைத்துக் கொள்ளலாம், அதுபோல் வீடுகளில் ஊர்களிலே வைத்துக் கொள்ளலாம், நம்மோட வீடை எப்படி பிரயாணத்தை தூக்கிட்டா போக முடியும், அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள், ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள், கஷ்டத்திலே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய முபாரக்கான வீடாக நினைத்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எந்தளவுக்கு ஏந்தி கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த நன்னேரத்தில் நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, வீடுகள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இறங்க வேண்டும் சொன்னால், மனைவி வந்து கணவனை இரவு தொழுக, சுபு தொழுகல்ல, இரவு தொழுகைக்காக வேண்டி, சுபு தொழுகை கண்டிப்பாக வாஜிபு பரது, இரவிலே சஹருடைய நேரத்தில் எழுப்ப வேண்டும், அப்படிப்பட்ட குடும்பம் தான் அல்லாஹ் அருள் செய்வான் என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறாங்க. எந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் அருள் செய்வான்னா,
மனைவியும் கணவனும் சேர்ந்து அந்த கண்குளிர்ச்சியான இபாதத்தை செய்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை அஹ்மதி என்ற நூலில் பார்க்கிறோம். நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் ஜொலிக்க வேண்டும் சொன்னால், இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியாக அமையணும் சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள்மிக்க வளமாக உள்ள வீடாக இருக்கணும் சொன்னால், அங்கே இபாதத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய திக்ரு எதிர்பார்க்கப்படுகிறது, குரான் ஓதுவதை எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட வீடாக ரஹமான ஆக்கிரல வேணும். எனக்கு அதற்கு முயற்சி செய்வோமா என கூறி மதரன் சிறைவாக இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மயீன், அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சக்ரா. பாசத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்பில் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வீருடைய அந்த அருளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சின்னஞ்சிறிய வார்த்தை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறான். ஆனால் சின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு அது தெரியும், பெரிய பெரிய ஆட்களுக்கு அது தெரியாது. தெரிஞ்சாலும் கூட அது உணர்வு இருக்காது, அதை செய்யணுன்ற எண்ணம் இருக்காது, மறதியோடு வாழ்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம், பெருமானா சல்லா அலஸ்லன் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அல்லாஹ்வுடைய இஸ்மோடு நுழையணுமா? எத்தனை பேர் நுழையணும்? பிஸ்மில்லாவா சுருக்கமாக சொல்லணும். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை வைத்து இன்னொரு ஹதீஸ் அதுக்கு விளக்கமாக அமையுது. பிஸ்மில்லாஹி வலஜினா வீட்டில் நுழையும் போது, பிஸ்மில்லாஹி ஹரஜினா வாலா ரப்பினா தவக்கல்னா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நுழைந்தோம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டே வெளியாகிறோம், அவன் மீதே நம்பிக்கை வைத்தோம். இப்படி ஒருவர் சொன்னால், அதுபோல வஹீன எத்தாமும் உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொன்னால், இதே மாதிரி வந்து இப்படி சொன்னால் கால ஷைத்தானும் ஷைத்தான் சொல்கிறானா, லா மபீத்தலக்கும், இன்று இரவு இந்த வீட்டில் நம்ம தங்க முடியாது, தடை செஞ்சுட்டாங்க, சரியான இரும்பு பூட்டு போட்டாங்க, நம்ம உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த நமக்கு இரவு உணவும் கிடையாது, இங்கே தங்கும் இடமும் கிடையாது என்று ஷைத்தான் சொல்கிறான். அதே சமயத்தில் துவாவை ஓதாமல் உள்ளே நுழைஞ்சிட்டேன்னு சொன்னான்னா, அவன் சொல்கிறான்னா, நமக்கு இருப்பிடம் நமக்கு இங்கே தான் இருக்கிறது, வேறு எங்கேயும் போகத்தில் உணவு நமக்கு இங்கே தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அவன் வீட்டில் போகக்கூடிய நேரத்தில் துவாக்களோடு போகலன்னு சொன்னான்னா, வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில், அதாவது பிஸ்மில்லாஹ் தவக்கல் து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வா, இவ்வளோ தான், அல்லாஹ் உன் மீது நம்பிக்கை வைத்தேன், உன்னுடைய நம்பிக்கையோடு நான் பெறப்படுகிறேன், நன்மையிலிருந்து, அதாவது நம்ம நன்மை செய்வதற்கும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் உன் நன்றி உதவி இல்லை அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால், நம்ம இதாயத்து பெற்றுறோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இப்போ தன்னஹா லவ் ஷைத்தான், ஷைத்தான் நம்மளை விட்டு ஓடிடுறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அஹ்மத் என்ற நூல் வழியாக நம்ம அறிய முடியும்னு சொன்னால், இந்த சின்னஞ்சிறிய துவாக்களை ஓதனன்னு சொன்னோன்னா, நம்ம நினைக்கிறோமே பீடை முசீபத்து இந்த மாதிரியெல்லாம் என்னென்னு நினைக்கிறோமோ அனைத்தும் இந்த துவாக்களால் ஷைத்தானுடைய தொழிலிருந்து அது விரட்டடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது என்ற செய்தியை பல்வேறு ஹதீஸ் மூலமாக நாம் அறிகிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீடுகள் வந்து குரான் ஓதக்கூடிய வீடாகணும். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்ற செய்தியை கூட முஸ்லீம் ஷரீஃபில் பார்க்குறோம். அவன் வீடுகள் வந்து நிம்மதியாக அமையணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வளமிக்க வீடாக அமையணும்னு சொன்னால், அருள்மிக்க வீடாக அமையணும்னு சொன்னால், நாம் சரியாக இருக்கணும். ஒன்றே ஒன்று சொல்லி முடித்து கொள்கிறேன். அல்லாஹ் கேட்குறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, ஹூ அம்புசக்கும் அகிலீக்கும் நாரா, உங்களுடைய வீடுகளில் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் வந்து நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பம் வீடுகளில் தவறு செய்யக்கூடிய நேரத்தில், பக்கத்தில் இருக்கும் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அது கண்டிக்க வேணும். கணவன் மனைவி மனைவி மாறி மாறி பிள்ளைகள் இப்படி கண்டிக்க வேணும். காரணம் தெரியுமா? வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிபொருள்கள் மனிதர்களே, கற்களே, அலைகா மலாயிக்கத்துன், அதன் மீது மலக்குமாறு நியமிக்கப்பட்டிருக்க விலாலுன், கொடுமையானவர்கள், கொடூரமானவர்கள், கடுமையானவர்கள், ஷிதாதுன் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா யாசூன் அல்லாஹ் மாமரகும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறே செய்ய மாட்டார்கள். வயஃபாலூன மாயுமரூன், அல்லாஹ் என்ன ஏவினானோ அதையே செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால் துவாக்களை அதிகமாக கேளுங்க. அல்லாஹ்வும் கேட்க சொல்கிறான், நல்லவர்கள் இப்படி கேட்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா, என்னுடைய இறைவா, அபுலனா மின் அஸ்வாஜினா, எங்கள் மனைவிமார்கள் எங்களுக்கு குர்ரத்தாயின், கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, எங்களுடைய பிச்சரங்களை குர்ரத்தாயின், கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக அப்படின்னு துவாவும் கேட்கணும். துவா கேட்டதும் நின்றக்கூடாது. அதற்கு
அதற்காவே நீ முயற்சியும் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பரக்கத்தான வீடாக அமைவதற்கு, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற வீடாக அமைவதற்கு, ஷைத்தானுடைய தொல்லையிலிருந்து தூரமாக்குவதற்கு உள்ள வீடாக அமைவதற்கு நாம் யாவருக்கும் அல் ரஹ்மான் துஆவின் மூலமாக நம்முடைய முயற்சி மூலமாக தௌஃபீக் செய்ய வேண்டும் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.